ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் அதாவது ஆப்போசிஷன் வந்து ஒரு அதிகாரப்பூர்வ வேட்பாளரை நிறுத்திய பிறகு ஒரு சூடு பிடிச்சிருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளும் கட்சி வச எதிர்கட்சி எப்படியாக ஒன்றாக நீங்கள் பார்க்குறீங்க ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தவரை இவ்வளோ வீக்காக வந்து ப்ரொஜெக்ட் இருக்க வேண்டாம் அதிமுக வந்து இவ்வளோ பெரிய இழுபறி அதற்கு பஞ்சாயத்து பண்ணுவதற்கு பாஜகவில் இருந்து ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து அதிமுகவுக்கு வந்திருக்க வேண்டாம் அதோடைய நீட்சியாகத்தான் அதிமுகவை நீங்கள் பார்ப்பாங்க ஒரு பவராக பவர்லெஸ்ஸாக அப்படின்னு ஏற்கனவே வந்து ஆளுங்கட்சிக்கான ஒரு அனுகூலமான ஒரு இடமாகத்தான் இந்த எலெக்ஷன்ஸ் இருக்கும் அதாவது பை எலெக்ஷன்ஸுங்கிறது இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதுக்கு அடுத்தபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நீண்ட இழுபறி கிட்டத்தட்ட கடைசி நாள் வேட்புமனு தாக்கலில் தான் வந்து அவங்க பண்ண வேண்டிய ஒரு சூழல் இரட்டை இலை உண்டா இல்லையா இப்போ ஓபிஎஸ் வந்து இரட்டை இலைக்கு வாக்கு கேட்பேன் என்று ஒரு புதிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் வந்து அந்த அடிமட்ட தொண்டர்களுடைய பார்வையிலேருந்து எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல இவ்வளோ பெரிய நீண்டு இழுபறி பாஜகவோடு உரசல் பாஜகவை வெளிப்படையாக சமூக எல்லாம் வந்து அதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடுமையான விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு ஆனாலும் கூட்டணி தான் அவர்கிட்ட இருந்தும் ஒரு அறிக்கை வந்திருக்கு அண்ணாமலையிட்ட இருந்தும் இந்த கூட்டணியை பற்றிய ஒரு பார்வை என்னவாக இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல ஏற்கனவே இருந்த பாமக இப்போ இல்லை இந்த கூட்டணி வந்து ஒரு வீக்கஸ்டான ஒரு இடத்துல இன் வேரியஸ் லைன்ஸ்

இல்லை இபிஎஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காருங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இந்த எலெக்ஷன்லேயே வந்து இந்த இரட்டை இலையை முடக்கிற அந்த ஆயுதத்தை எடுத்திருப்பார்களா அல்லது வந்து அவருக்கு கிடைக்குமான்ற ஒரு கேள்வி தான் நம்மகிட்ட இருந்துச்சு மோஸ்ட்டாக வந்து பாஜக கிசியா அவர்களை அந்த இரட்டை இலையோடு நிப்பாட்ட வேண்டிய எந்த தேவையும் இல்லை பொறுமையாக போட்டு எடுப்பாங்கன்னு சொல்லி தான் நானே இதே விவாதத்தில் நான் ஒரு பார்வை வச்சுருந்தேன் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து இபிஎஸ் தான் அந்த ரேஸில் முன்னாடி முன்னாடி வருகிற ஒரு இடம் இருக்குது ஓபிஎஸ் வழக்கம் போல் தொடர்ந்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு என்ற இடத்துல திரும்ப திரும்ப வந்து பின்வாங்குகிற இடத்தை தான் பார்க்க முடியுது அந்த வகையில் பார்த்தா இபிஎஸ் வந்து முன்னாடி இபிஎஸாக ஓபிஎஸாகிற ரேஸில் பார்த்தோம்னா எப்போதுமே இபிஎஸ் முன்னாடி நிற்கிறாங்கிறதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே எந்த குழப்பமும் இல்லை ஆனால் இது வந்து என்னவாக ப்ரொஜெக்ட் ஆகும்னு ஒன்று இருக்கல ஃபஸ்ட் டே வந்து ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் வந்து அண்ணாமலை முன்னாடி போய் நிற்க வேண்டிய சூழல்னு ஒன்று வர்றது அதை அட்லீஸ்ட் வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கணும் முதல் நாள் வந்து இரண்டு பேரும் சேர்ந்துருக்கணும்னு சொல்லி அறிவுறுத்துறோம் அப்படின்னாங்க அந்த அறிவுறுத்தல் இபிஎஸ் கேட்காமல் ஓரளவுக்கு சஸ்டைன் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் பார்க்கணும் ஆனால் வருங்காலத்தில் வந்து இது ஒரு ஃபுல் ஃப்ரெஜான ஒரு எதிர்முகாம் சண்டை எங்களுக்கு பாஜகவால் தான் அழிவை நோக்கு கொண்டு கொண்டுகிற இடம்னு சொல்லி நான் சொல்லலை அதிமுக காரர்கள் பேசுனாங்கல்ல அதில் நிற்கணும்ல இன்றைக்கி அந்த கூட்டணியே வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இரட்டையில் இருக்கிறது எங்களுடைய தொண்டர் பலம் இருக்கிறது பாஜக வந்து எங்களுக்கு வலுவாக வேண்டாம் நீங்கள் வந்து விளையாண்டு தான் நீங்கள் ஓபிஎஸ் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு எங்கள் அதிமுக வீக்கெண்ட் பண்ண நினச்சிங்க நீங்கள் இரட்டை இலையை காணாமக்க நினச்சிங்க வேணாம் அப்படின்னு தூக்கி போடுற இடத்துக்கும் அவர் நகரில் அந்த நகர்ந்துருந்தாருன்னா அது ஒரு கேம் சேஞ்சரான ஒரு மூவாக பரவாயில்ல பாஜகவே வந்துபார் என்று சொன்னார் ஈபிஎஸ்ன்னு சொல்லலாம் அந்த அந்த காம்ப்ரமைஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த சண்டையெல்லாம் அவருடைய கோபமெல்லாம் எல்லாம் ஓபிஎஸ்க்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாரே தவிர பாஜகவுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் அது வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க தொண்டர்களே கூட முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இப்ப அதை எதிர்பார்க்குறாங்க எப்படி பாஜக வந்து எங்கள் மீது அப்படின்னு வெளிப்படையாக சமூக வலைதளத்தில் பெரிய அளவுக்கு விவாதங்கள் நடந்துச்சு அதுல எல்லாத்திலுமே அவங்க வந்து தங்கள் தீவிர வருத்தத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படி ஒரு தொண்டர்கள் இருக்கும்போது அந்த ஸ்டாண்ட் அவர் எடுத்தார் நீங்க சொல்றதை வைத்து பார்த்தால் இப்ப பாஜக அவங்களுக்கு ஆதரவு தான் அவங்க தற்போது அவங்க வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம்லாம் இருக்குது ஏற்கனவே அங்கே அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் அதாவது வலியுறுத்துறாருன்னு கூட சொல்லலாம் அதாவது எல்லா இடங்கள்லையும் நீங்கள் வந்து வேலை செய்யுங்க ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களை போய் சந்திங்க அப்படின்னு வழக்கமாக சொல்கிறத சொல்லிவிட்டு ஆளும் கட்சி என்ன ஈரோடுக்கு செய்யலை ஈரோடு கிழக்குக்கு என்ன செய்யலைங்கிறத சுட்டி காண்பிங்க அப்படின்னு குறிப்பிடுறார் கூடவே வந்து அவங்க நிறைய வாக்குறுதி கொடுப்பாங்க ஆனால் அதை செய்ய மாட்டாங்கங்கிறதையும் போய் சொல்லுங்கங்கிறார் அதை எப்படி பார்க்கறது அவர் இந்த இரண்டு ஆண்டுகளுக்கான ரிப்போர்ட் கார்டாக அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரா இல்லை அது ஒரு ட்ரை பண்ணுறது தான் அதை ட்ரை பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் இப்போயாவது அவர்கள் வேலை செய்ய வேண்டியது இருக்குது ஏன்னா கடைசி நாள் வேலைக்கு யார் வேட்பாளர் இரட்டையில் வருமான இந்த சிக்கலில் அவங்களுக்கு போயிடுச்சு ஓபிஎஸ் என்ன செய்வார் பாஜக என்ன சொல்லும் இதற்கெல்லாம் நாம் என்ன பண்ண போகிறோன்ற டென்ஷன்லேயே அவர் போயிடுச்சு இதுக்கப்புறமாவது வந்து கவுண்டர் மெசர்ஸ்னால் தொடர்ந்து வந்து இப்போ வைக்கப்படுறது வந்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை அப்படின்றது வந்து தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க